இல்லையா பொடி, அது இந்த மாதிரி அரைச்சிட்டு நெல்லிக்காய் குட்டி குட்டி குண்டாக எடுத்துக்கிட்டு தேவையான அளவு நம்ம போட்டுக்கிடுவோம். குட்டி குட்டி குண்டுகளாக எடுத்து போட்டுக்கணும். ஒரு ஃபேமிலிக்கு 2 நெல்லிக்காய் சரியாக புளி இந்த மாதிரி கொஞ்சம் உரக்கட்டாக போட்டு போடுறதால சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். அப்போ தான் நீங்கள் போடுறேன் லைக் வந்து எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நம்ம எப்பயும் போல் ரசத்து கரைக்கிற மாதிரி கருவேப்பில கொத்தமல்லி தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். மஞ்சள் நல்லா ஆன்டிசெப்டிக்ங்கிறதுனால நமக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு.